لنا அதுவே ஒரு தர்காவாய் இருக்கும் غير அன்னி அக்ஷா யுத்தகல மஸ்ஜிதன் அது மஸ்ஜிதாக ஆக்கப்பட்டு விடுமோ என்று என்ன செய்றேன் நான் அஞ்சுகிறேன் என்றும் ஆயிஷா நாயகம் என்ன செய்றாங்க சொல்றாங்க அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எச்சரிக்கை செஞ்சதுக்கு காரணத்தை கூட இருந்து பார்த்த மனைவி சொல்றாங்க ஏன் இந்த எச்சரிக்கை பண்ணாங்கன்னு சொன்னா கடைசியில இத சொல்லாம போயிருந்தாங்கன்னு சொன்னா என்ன ரசூலுல்லா மௌத் ஆயிட்டாங்களா இல்லையான்னு சண்டை போட்டாங்க சகாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு என்ன இவங்க எல்லாம் பெரியார் மகான் மேல அன்பு வச்சுட்டு கட்டுறாங்களா அதெல்லாம் தாண்டின அன்பு இருந்தது அந்த அன்பு என்ன செஞ்சிருக்கும் அவங்களுக்கும் ஒரு தர்கா கட்ட தூண்டி இருக்கும் அது செய்யாம போனது காரணம் வந்து இந்த கடும் வார்த்தை சாபம் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள் சொன்னதுதான் காரணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த செயலுக்கு காரணத்தை நோக்கத்தை ஆயிஷா நாயகி விளக்குறாங்க இது வந்து புகாரியில 1330 1390 4441 ஆகிய ஹதீசுகளையும் இடம்பெற்றிருக்கிறதை பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து ஜுந்து பிரலியல்லா கொண்டவர்கள் அறிவிக்கிறார்கள் சமயத்து நபிய சல்லாஹ் அலே செல்லம் கபில ஐயமூத்தவி ஹம்சில் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் மரணிக்கு 5 நாள் இருக்கும் பொழுது அவர்கள் சொன்ன நான் என் காதார கேட்டிருக்கிறேன் என்ன கேட்டிருக்கிறேன் அலா எச்சரிக்கை எச்சரிக்கைங்கிற வார்த்தையை போட்டு சொல்றாங்க இன்ன மண்கான கபலக்கும் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் காணும் எத்தகைய இதுவன குபோர அம்பியாயும் சாலிகையும் மசாஜித தங்கள் நபிமார்களுடைய நல்லோர்களுடைய கபர்களை எல்லாம் மஸ்ஜிதுகளாக பள்ளிவாசல்களாக தர்காக்களாக ஆக்கி கொண்டார்கள் அலா உங்களை எச்சரிக்கிறேன் பலா தத்தகிதுல் குபோர மசாஜித கபர்களை வழிபாட்டு தலங்களாக சமாதிகளை வழிபாட்டு தலங்களாக ஆக்கி விடாதீர்கள் இன்னி அன்ஹாக்கும் அன்பாளிக்க இதை விட்டு நான் உங்களை கடுமையாக தடை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு 5 நாள் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி சொன்னார்கள் செய்தி சஹி முஸ்லிம் நூல்ல 827 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு 4 முக்கியமான ஹதீஸ்களை உங்களை முன் வச்சிருக்கிறோம் இது எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லுது நபிமார்களுடைய கபர்களாக இருந்தால் கூட அதுல ஒரு பில்டிங்கை எழுப்புவது என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது நல்லடியார்களாக இருந்தால் கூட அவங்களுக்காக இறந்த பிறகு அவங்களை அடக்கம் செய்து அவங்களுக்காக ஒரு பில்டிங் எழுப்புவது தடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக இந்த ஹதீஸ் சொல்கிறது ஆனால் இவ்வளவு தெளிவாக இருக்கும் பொழுதும் கூட அந்த மக்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவர் பேர்ல தர்கா நல்லவரா இருக்கணும்ன்றது அவசியம் இல்ல நல்லவர்னு இவங்க கெட்டவர்களை எல்லாம் கூட நல்லவர்னு நினைத்துக் கொண்டெல்லாம் கூட தர்காக்களை ஏற்றி இருக்கிறார் நபிமார்கள் மாதிரியான நல்லவர்களுக்கு எழுப்பின மாதிரியும் தெரியல பார்த்தோம்னு சொன்னா பீடி மஸ்தானுக்கு தர்காங்கிறாங்க பீடி மஸ்தான நல்லவரா பீடி குடிக்கிறதெல்லாம் மார்க்கத்துக்கு நல்ல ஒரு காரியமா பீடி மஸ்தான் தான் போதையில் இருக்கிற அர்த்தம் பீடி மஸ்தான் அவுளியா தர்காங்கிறாங்க சடப்பக்கீர் அவுளியா தர்காங்கிறாங்க துருத்தியப்பா தர்காங்கிறாங்க இதெல்லாம் ஒரு நல்லவர்கள் என்பதற்கான ஒரு பேர்லயே தெரியுது யாருக்கு வேணாலும் நினைச்சுறாங்க அது மாதிரி எல்லாம் தர்கா கட்டுற காட்சியை பார்க்கிறோம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவர்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஹதீசுகளை எல்லாம் எடுத்து காட்டி மக்களை நல்வழிப்படுத்த போனால் இந்த தர்காவாதிகளிடம் இருந்து வருமானத்தை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்கன்னா அதை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி இதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்கறாங்க இந்த ஹதீஸை மறுக்க இயலாது ஏன்னா புகாரியில முஸ்லீம்ல ஆதாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பாளரையும் யாரும் குறை சொல்ல முடியாது வலுவான உறுதியான அறிவிப்பாளர்கள் வழியாக ரெக்கார்ட் ஆயிருக்கிறதுனால இந்த கிதாபுகள் அவங்களுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தினால இதை மறுக்க இயலாது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா இதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தத்தை மாத்துவா இருக்குது ஹதீஸ் இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் அந்த இறந்துட்டாங்கல்ல ஒரு ஆளு அந்த இடத்துல பள்ளி வாசல் தான் கட்டக்கூடாது அதாவது மஸ்ஜித் தான் வார்த்தை வருது அவங்க யாக்கியான எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டா ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்ன அதுக்கு மேல அந்த கட்டடத்தை கட்டி அதையும் 5 பேரை தொழுவுறதுக்குரிய பள்ளிவாசலாக நம்ம ஆக்கிட கூடாது நம்ம என்ன தர்காவில் பாங்க சொல்றோமா தர்காவில் 5 வேளை தொழுகை நடத்துறோமா தர்காவில் வந்து பள்ளிவாசல் நடக்கிற உளுசீர ஏற்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறோமா அப்ப நமக்கு எது தடை இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுங்கிறதே உல்டா பண்றாங்க என்ன சொல்லுதான் இந்த ஹதீஸில் வந்து மஸ்ஜித் என்ற வார்த்தை வந்திருக்கிறது அவங்க சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் மஸ்ஜிதாக ஆக்கக்கூடாது இத்தகது குபூர அம்பியாகும் மசாஜித நபிமாருடைய கபர்களை மஸ்ஜிதுகளாக ஆக்கினார்கள் வருது நாங்க என்ன மஸ்ஜிதாக ஆக்கிருக்கிறோம் பாங்கா சொல்றோம் நாங்க வந்துகிட்டு உழு செஞ்சுட்டா சொல்லுவோம் சொல்றோம் அங்க என்ன அல்லாவை வணங்குவா செய்யறோம் அது வேற இது வேற அதுதான் தடை இருக்கே தவிர அது மஸ்ஜித் இல்லாத ஒரு வழிபாட்டு தலத்தை கட்டுவதுன்னு இல்ல தப்பு இல்லைன்னு சொல்லி இந்த மஸ்ஜிதுங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு இது யார் சொல்றா பாமரர்கள் சொல்றது இல்ல ஓதி படிச்ச 7 வருஷம் ஓதி படிச்ச ஆளுக்கு வேணும்னு தெரிஞ்சு கொண்டே என்ன செய்யறாங்க இப்படி ஒரு வியாக்கியானம் கொடுத்தோம் மக்கள் நம்ம இந்த மஸ்ஜித் கட்டல அதுக்காக தானே கட்டிருக்கிறோம்
அது நம்ம மஸ்ஜிதான அஞ்சு வேலை தொழுகிற இடத்துலயே கபரை வச்சிருக்கணும், அல்ல கபர் இருக்கிற இடத்துல அஞ்சு வேலை தொழுகை நடத்திட்டு இருக்கணும், அதுதான் கூடாது, இது கூடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். அதனால இதை கொஞ்சம் டீப்பா நீங்க விளங்கிக்கணும். இந்த வாதத்தை நீங்க நாளைக்கு எடுத்து வச்சா பதில் சொல்லணும் இல்லையா. இதுல என்ன இடம் பெற்றிருக்கிறது, மஸ்ஜிதுங்கிற வார்த்தை இடம் பெற்றிருக்கிற நெசம்தான். ஆனால் இந்த மஸ்ஜிது என்ற வார்த்தைக்கு வந்து ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. நடைமுறையில் என்ன அர்த்தம், நம்ம பள்ளி வாசல் அர்த்தம். அகராதியில் என்ன அர்த்தம், வழிபடக்கூடிய இடங்கள் அர்த்தம். எல்லா வழிபடக்கூடிய இடங்களையும் என்ன செய்யலாம், மஸ்ஜிதுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் வந்து முஸ்லீம்கள் மாத்திரம் அஞ்சு வேலை தொழுகை நடத்தினமே அதையும் மஸ்ஜிது என்று சொல்லலாம். மஸ்ஜிதுங்கிற வார்த்தைக்கு அகராதியில் அர்த்தம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது, வழிபாட்டு தலம் அப்படின்னு அர்த்தம். இஸ்லாம் வந்த பிறகு என்ன அர்த்தம் ஆயிடுச்சு, அதுக்கு மஸ்ஜிதுன்னு சொன்னா இந்த மாதிரி பாங்க சொல்லி தொழுகை நடத்தி அதுக்கு ஒதுக்கி வச்சிருக்கோம்ல, பள்ளி வாசல் நம்ம அறிந்து வச்சிருக்கிறோமே, அதுதான் மஸ்ஜிதுங்கிறது இஸ்லாம் ஆகிடுச்சு. இப்படி வரும் பொழுது இந்த சொல் மஸ்ஜிதுங்கிற வார்த்தை குர்ஆன்லயே ஹதீஸ்லயே பயன்படுத்தப்படுமே, ஆனால் சில இடங்களில அதனுடைய அகராதி அர்த்தத்தை தான் கொடுக்கணும். சில இடங்களில மார்க்கத்துல என்ன அர்த்தம் இருக்குதோ அதைத்தான் கொடுக்கணும். அது அந்த இடத்தை பொறுத்து நம்மளே தீர்மானிச்சுக்கலாம். புரிஞ்சு கொள்வதற்காக நான் வேற ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு இதை விளக்கல, டீப்பா இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப நம்ம தொழுகைங்கிறோம், தொழுகைக்கு அரபில என்ன சொல்லு, சலாத். சலாத்னா என்ன, ஹையால சலாங்கிறாங்கல்ல, சலான்னா தொழுகைன்னு அர்த்தம். இந்த சலாத்துங்கிற வார்த்தைக்கு அகராதியில தொழுகைன்னு அர்த்தமா, அகராதியில தொழுகைன்னு அர்த்தம் கிடையாது. அகராதி வந்து ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தையே பிடிச்சிருக்கிறது, அகராதிங்கிறது டிக்ஷனரிங்கிறது. அப்ப இந்த சலாத்துங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் முதல் முதல் கண்டுபிடிச்சாங்களா, இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ற முந்தைய இந்த பாஷையை மக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாடி சலாத்துங்கிற வார்த்தையை அந்த மக்கள் பயன்படுத்தினார்கள் பிரார்த்தனை செய்வதற்கு. சலாத்துக்கு நேரடி அர்த்தம் என்ன, சலாத்து என்ற வார்த்தைக்கு வந்து அகராதியுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா இறைவன் பிரார்த்தனை செய்வது அப்படின்னு அர்த்தம். நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதரா வந்த பிறகு நம்ம குறிப்பிட்ட நின்று குனிந்து நெத்திய நேரத்தில் வச்சு அத்தையாத்துல உட்கார்ந்து ஒரு முறையா செய்யறமே, இதுக்கு சலாத்துன்னு உங்க பேரை வைக்கிறாங்க. அதனால சில இடங்கள்ல இந்த சலாத்துக்கு வந்து அகராதி அர்த்தத்தை கொடுக்கணும், சில இடங்கள்ல இந்த சலாத்துக்கு வந்து என்ன செய்யணும், இந்த நடைமுறையில மார்க்கத்துல என்ன அர்த்தம் கொடுத்துருக்கிறோமோ அதை கொடுக்கணும். அந்த அர்த்தம் கொடுக்கிற இடத்துல இந்த அர்த்தம் கொடுத்துடக்கூடாது, இந்த அர்த்தம் கொடுக்கிற இடத்துல அந்த அர்த்தம் கொடுத்துடக்கூடாது. இது ரெண்டுமே குர்ஆன்ல உங்களுக்கு ஆதாரம் இருக்குது. உதாரணம் பாத்தீங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த இந்த மக்கா முஸ்ரிக்னு சொல்றோமே, அவங்களுடைய வழிபாட்டை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது மாக்கான சலாத்துகும் எங்கள் பைத்தி இல்லா முக்காவும் தஸ்தியா, அவங்களுடைய சலாத், இந்த இணை கற்பிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே இவங்களுடைய சலாத், இவங்களுடைய பிரார்த்தனை என்பது இல்லா முக்காவும் தஸ்தியா, சீட்டி அடிப்பதும் கைதட்டுவதும் தான் இவங்களுடைய வணக்கமாக இருக்கிறது, இவங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்களுடைய வணக்கத்துக்கு என்ன வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றான், சலாத்துன்னு யூஸ் பண்றான். அவங்க என்ன ருக்வா செஞ்சாங்க, அவங்க என்ன சஜிதாவை செஞ்சாங்க, அவங்க கிபிலாவை நோக்கிட்ட செஞ்சாங்க, அல்லது அவங்க ஒழு செஞ்சுட்டு வந்து நின்றாங்களா, அவங்க அவங்க சீட்டி அடிக்கிறதையும் கைதட்டுவதையும் அல்லாஹ் என்ன செய்யறான், என்னப்பா கடவுளை வணங்குறேன்னு வந்து இதைத்தானப்பா வணக்கம் செய்யறீங்க அப்படின்னு சொல்ற இடத்துல அல்லாஹ் பயன்படுத்தின வார்த்தை என்ன, சலாத்துங்கிற வார்த்தை. இப்ப சலாத்துக்கு நம்ம வழங்கி வச்சுக்கிற அர்த்தம் என்ன, குனிந்து நிமிந்து நத்திய நிலத்துல வச்சு அதைத்தான் சலாத்துன்னு வழங்கி வச்சிருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல அந்த இடத்துல கொடுக்க இயலுமா, கொடுக்க இயலாது. அந்த இடத்துல என்ன கொடுக்கணும், அவங்களுடைய பிரார்த்தனை இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு டிக்ஷனரியில உள்ள அர்த்தத்துக்கு போயிடணும். இது மாதிரி நிறைய சொற்கள் இருக்கிறது, அது எந்த இடத்தில் பயன்படுத்தப்படுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அர்த்தங்கள் என்ன செய்யும், மாறும். இப்ப எப்ப வந்துக்கிறோம், இதுல மஸ்ஜிதுங்கிற வார்த்தை யூஸ் ஆயிருக்கிறது. இவங்க என்ன பண்றாங்க, மஸ்ஜிதுக்கு இப்ப நம்ம வழங்கி வச்சிருக்கணும்ல, இந்த இப்ப பள்ளிவாசல கட்டி செய்யறோம்ல, இதுதான் கட்டக்கூடாதுன்னு அர்த்தம் செய்யறாங்க. ஆனால் அந்த ஹதீஸை நீங்க சிந்திச்சு பார்த்தீர்களே, ஆனால் வேற எங்கேயும் ஆதாரம் தேட வேண்டாம், அந்த ஹதீஸுடைய வாசகத்தை வச்சு பார்த்தாலேயே இது எந்த இடத்தில் எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு விளங்கிடலாம். இப்ப என்ன வருதுன்னா, யகூதிகளும் நசாராக்களும், நல்லா கவனிக்கணும் ஹதீஸ் வாசகம் என்ன, யகூதிகளும் நசாராக்களும் தங்கள் நபிமார்களுடைய கபர்களை மஸ்ஜித் ஆக்கினாங்கன்னு வருது. ஃபர்ஸ்ட் யகூதியும் நசாராவும் பாங்கு சொல்லி மஸ்ஜித் ஆக்கினான்னு வருதுல, அவன் என்ன மஸ்ஜித் ஆக்கினா, இவங்க சொல்ற அர்த்தத்தையே மஸ்ஜிதுக்கு கொடுத்தா என்ன அர்த்தமாகும், யகூதிகளும் நசாராக்களும் நபிமாருடைய கபர்கள்ல மஸ்ஜித் ஆக்குனாங்க, மஸ்ஜித் ஆக்குனாங்கன்னா இவங்க சொன்ன அர்த்த பிரகாரம் அல்லாஹ் பாங்கு சொல்லி ஏ குபிலா பக்கம் நோக்கி உள்ள செஞ்சு விட்டு ருக்கு செய்தா, அதை யகூதிகள் செஞ்சாங்களா, அதை நசாராக்கள் செஞ்சாங்களா, நமக்கு சொன்ன வேண்டாம் அந்த அர்த்தம் பொருந்து. இதை யார் செஞ்சாண்டு வருது,
யகூதிகளும் நசாராக்களும் நபிமார்களுடைய கபர்களை மசிதாக்குனாங்கன்னு வருது. என்ன மசிதாக்கி இருப்பாங்க? இந்த மசிதாவா? இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்து பள்ளிவாசல்ல கட்டுறம இந்த மசிதாவும் ஆக்கியிருப்பான். இந்த மசித ஒத்துக்கிறவ இல்லையே. இந்த மசித இஸ்லாம் வந்த பிறகு இந்த அர்த்தம் கொடுக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முந்தி அவன் என்ன பண்ணா? இறந்தவர்களையே வணங்கினான், இறந்தவர்களையே கடவுள் ஆக்குனான். அதைத்தான் மசிதுங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? அவர்கள் யகூதிகளும் நசாராக்களும் இறந்தவர்களுடைய அடக்கத்தலத்தை மச்சி